வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் தொடங்கிச்சு எப்பா, காலையிலிருந்து பெருமழை பெய்து கொண்டு இருக்கிறது. அடுத்த பெருமழை வருவதற்கு உள்ளாக நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு கிளம்பி விடுகின்றேன். கோவை சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக 10 பக்க அறிக்கையை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் பல ஆதாரத்தையும் தந்திருக்கின்றார். அந்த 10 பக்க அறிக்கையும் நாம் படிச்ச. அதே போன்று திமுக செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி அவர்களும் படிச்சிருப்பார் போல இருக்குது. திமுக பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் தமிழக அரசாங்கமானது எப்பேற்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை பற்றியும், ஏன் முதலமைச்சர் அவர்கள் கோவை சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக பேசவில்லை என்பதை பற்றியும் விளக்கியிருக்கின்றார். அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் அண்ணாமலையினுடைய 10 பக்க அறிக்கையை படித்தாரா இல்லையா என்பதே நமக்கு முதல்ல சந்தேகம். இரண்டாவது, 10 பக்க அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதற்கு திமுக என்ன பதில் சொல்லுது என்பதை பற்றியெல்லாம் சொல்லாம, அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக இருப்பதற்கு தகுதி இருக்கா இல்லையா என்பதை பற்றி பெருசா பேசுறார். இரண்டாவது, அண்ணாமலை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு முயற்சிக்கின்றார். மக்களிடையே போய் சேர வேண்டும் என்பதற்காக பல ஆதாரங்களை சொல்றார். அண்ணாமலைய மன நோயாளி என்று சொல்றாரு, கிடையாது என்று சொல்லிட்டு அந்த நோய் முத்தி போச்சு, அவரு பைத்தியக்காரன் என்று சொல்ல வருகின்றாரு. சோ இதெல்லாம் யார் கேட்டாங்கன்னு தெரியல. அதோட அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவராக இருப்பதற்கு தகுதி கிடையாதான், ஏன் தகுதி கிடையாது அப்படின்னு கேட்கும் போது 37 வயது தான் ஆகிறதா, ராஜீவ்காந்திக்கு தம்பியா தான் இருப்பாரா அவரு. சோ அவரு இருக்கின்ற வயசுல, அவருக்கு இருக்கின்ற அனுபவத்துல, அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக இளைஞர் அணியில் இருக்கலாமா, மாணவர் அணியில இருக்கலாமா, ஆனா பாஜக தலைவரா மட்டும் அவர் இருப்பதற்கு தகுதி கிடையாதா, அரசியல் அனுபவம் தான் முக்கியமா. சோ இதெல்லாம் யார் கேட்டாங்க, அவர் தலைவரா இருக்கணுமா இருக்க கூடாதா, அப்படி இருந்தா பாஜக நல்லதா கெட்டதா, இப்படி எல்லாம் கவலைப்பட வேண்டியவங்க டெல்லியில் இருக்கின்ற பாஜக தலைமை. ஏன் ராஜீவ்காந்தி அவர் கவலைப்படுறான்னு தெரியல. ஒருவேளை 50-60 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் பயணித்த நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெறுமனே அரசியல் களத்துக்கு வந்து 2 ஆன அண்ணாமலை நம்மளால எதிர்கொள்ள முடியலையே என்ற ஒரு கவலையா, இல்ல வெறுமனே 37 வயது தான் ஆகிறது, உதயநிதிக்கு கிட்டத்தட்ட 45 வயதுகள் ஆகிறது. சோ 37 வயது கொண்ட அண்ணாமலைய 45 வயது கொண்ட உதயநிதியால வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியாம அவர் வந்து பொதுக்கூட்டங்களுக்கும் அவரு சினிமா துறைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கின்றாரு. சோ நேரடி அரசியல் களத்துல வரலையே, அண்ணாமலை மாதிரி ஆக்டிவா கிடையாது அப்படின்ற கவலை இந்த ராஜீவ்காந்தி இருக்குதோ என்னமோ தெரியல. அண்ணாமலையுடைய தகுதியை பத்தி தான் பேசுறாரு கண்டி, அண்ணாமலை தந்த ஆதாரத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. ரெண்டாவதாக ராஜீவ்காந்தி சொல்ற விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த காவல்துறையும் அண்ணாமலை அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார் என்று சொல்றாரு. திரைத்துறையில காவல்துறையை எவ்வளவு கேவலமாக காட்டுறாங்கன்றது ராஜீவ்காந்திக்கு தெரியாதா, இல்ல நம்ம அண்ணா உதயநிதி அவர்கள் எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்கின்றாரு, அந்த திரைப்படத்துல எல்லாம் வந்து காவல்துறையை கண்ணியமா காட்டியிருக்கின்றாரா. சோ பொதுவெளியில அண்ணாமலை பேசினதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்தி விட்டாரா காவல்துறைய, அது மூலமாக இல்ல திரைத்துறையில வருகின்ற காட்சிகள் எல்லாம் காவல்துறைய களங்கப்படுத்தாதா கேவலப்படுத்தாதா. சோ ராஜீவ்காந்திக்கு காவல்துறை மீது அக்கறை இருந்தா இனிமே திரைப்படத்துல காவல்துறைய கண்ணியத்தோடு காட்டணும், கேவலப்படுத்துற மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். இல்ல காவல்துறையில குற்றம் செய்கின்றவர்களை அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காட்டினா அது கேவலப்படுத்துவதாக அர்த்தமா, இல்ல காவல்துறையில கண்ணியம் தவறி நடக்கின்றவர்கள், ஊழல் செய்யறவங்க, கையூட்டு வாங்குறவங்க, சோ கடமை தவறுகின்றவங்க இல்லவே இல்லையா? சோ அப்படி என்றால் எதற்காக காவல்துறையில அடிக்கடி சஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க ஆட்சியில காவல்துறையின் மீது விசாரணை எதுக்காக நடத்துறீங்க? சோ இந்த மாதிரி காவல்துறையிலும் வந்து குற்றவாளிகள் இருக்கின்றார்கள், அந்த குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவது ஒட்டுமொத்த காவல்துறையும் அண்ணாமலை அவர்கள் கேவலப்படுத்துவதாக அர்த்தமா? ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கின்ற போது காவல்துறை மீது வைக்காத குற்றச்சாட்டு அண்ணாமலை அவர்கள் வச்சிட்டாரா? எதுக்காக காவல்துறை அண்ணாமலை அவர்கள் கேவலப்படுத்திட்டார் என்று சொல்லணும். சோ அதனால கடந்த காலங்களை இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். காவல்துறையை மட்டுமே இவர் கலங்கப்படுத்தல, கடந்த கால ஆட்சியில ராஜீவ்காந்தி சொல்ற கலைஞரையும் கேவலப்படுத்தியிருக்கின்றார், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கேவலமா பேசியிருக்கின்றார். சோ கடந்த கால அரசியலை திங்க் பண்ணி பார்த்தோம்னா நம் வாயிலிருந்து இந்த திராவிடம் பற்றியும் திமுகவினுடைய குடும்ப ஆதிக்கம் பற்றியும் என்னவெல்லாம் பேசியிருக்கும் என்ற நினைவு அடிக்கடி வந்து போகும். சோ அதனால அண்ணாமலை காவல்துறையில வேலை பார்த்திருக்கின்றார், காவல்துறையை எந்த அளவுக்கு கண்ணியமா நடத்தணும் என்பதை பற்றி அவருக்கு இவர் கிளாஸ் எடுக்க வேண்டியது கிடையாது என்பதுதான் நம்முடைய எண்ணம். ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் முட்டாள் என்று இந்த ராஜீவ்காந்தி நினைக்கின்றார், தனக்கு மட்டுமே பேரறிவு இருப்பதாகவும் இவர் நினைக்கிறாரு. ஏன்னா கோவையில் நடந்த வெடி விபத்து தொடர்பாக முதலமைச்சர் பேசியிருந்தா
இந்த பிரச்சனை முற்றிலும் ஓய்ந்திருக்குமா இல்லையா? ஏங்க பேச மாட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஐயோ, இதை பற்றி எப்படிங்க பேச முடியும்? இந்தியாவில் பல இடங்கள்ல குண்டு வெடிச்சிருக்குதுங்க. ஸோ அப்போதெல்லாம் வந்து மோடி அவர்கள் பேசியிருக்கின்றாரா? இல்லை, இப்போ என்ஐஏ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சு 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாள்ல மோடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்கின்றாரா? விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மோடி அவர்களை கேட்டா எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு கேவலமான அரசியல். அந்த மாதிரி தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவை சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பான விஷயங்களை வெளியில பேசுவது அபத்தம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வெடி விபத்து நடந்த அன்றைக்கே வந்து உயரதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி குறைந்தது 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ கிட்ட இந்த வழக்கை கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு விரைவாக இந்த வழக்கை கொடுத்தது யாருமே கிடையாது. ஸோ இந்திய வரலாற்றில் என்ஐஏக்கு ஒரு மாநில அரசாங்கம் வழக்கை இவ்வளவு விரைவாக மாற்றின சரித்திரமே கிடையாது. நம்ம தான் விரைவாக கொடுத்திருக்கிறோம். அதனால நல்ல ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்கின்றார். இதை பற்றி நாம ஏங்க பேசணும்? அண்ணாமலைக்கு தான் பொறுப்பு கிடையாது. எதை எப்படி பேசணும், எது சென்சிட்டிவான விஷயம் பற்றி தெரியல. அதற்காக முதலமைச்சரும் பேசுவாரா அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார். அதுக்கு தான் செய்தியாளர் கேட்கறாங்க, நீங்களாம் பேசுறீங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாரு, தங்கம் தென்னரசும் பேசுறாரு, ஆனால் முதலமைச்சர் மட்டும் பேசக்கூடாதா அப்படின்னு செய்தியாளர்களே கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. ஆளுநர் மீதும் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்க திமுக சார்பில் ஆளுநர் பொது வெளியில போயிட்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் பொறுத்த வரைக்கும் ஒற்றை ஓனாய் வெடிப்பு அப்படிங்கிறாரு, ரெண்டாவது பயங்கரவாத தாக்குதல் சொல்றாரு, ஆனால் உண்மையை ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆளுநர் கேட்கிறாரு அப்படின்னு பேசுறீங்க. ரெண்டாவது வந்து ஆதாரங்களை மறைத்திருக்கின்றார்கள் என்று ஆளுநர் பேசுறாரு, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஆளுநர் கேட்கறீங்க. ஸோ ஆளுநர் இப்படிலாம் பொது வெளியில போய் பேசுறாருன்னா அவர்கிட்ட முதலமைச்சர் போயிட்டு விளக்கம் அளிச்சிருக்கலாம் இல்லையா? கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது என்பதை பற்றி விளக்கம் அளிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு விளக்கம் அளித்து விட்டால் ஏன் ஆளுநர் வந்து பொது வெளியில் போய் பேச போறாரு? பல மாநில அரசாங்கங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிகழ்கின்ற போது ஆளுநர்கிட்ட போய் விளக்கம் அளிப்பதெல்லாம் வாடிக்கை தானே அப்படின்னு கேட்டா ராஜீவ்காந்தி பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? செய்தியாளர்கள் அந்த நோக்கத்தில் தான் கேட்கறாங்க, ஆனா இவர் பதில் சொல்ற மாதிரி தெரியல. உடனடியாக எத்தனையோ குண்டு வெடிப்பு நடக்குது, மோடி என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. வந்து கோவையில் நடந்தது என்னதாங்க அப்படின்னு கேட்கறாங்க ராஜீவ்காந்தி கிட்ட. நம்ம என்னன்னு சொல்ல முடியுங்க, விசாரணை முடிவுல தாங்க தெரியும், அது வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்றது அப்படிங்கிறார். ஸோ கோவையில் நடந்த சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான். ஒண்ணுமே தெரியாத மனுஷன் எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசணும்? ஏன்னா நான் அண்ணாமலைக்கு விளக்கம் அளிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை என்ன அறிக்கை தந்தாரோ அதுக்கான விளக்கம் அளிக்கணும். ஆனா ஆக்சுவலா இன்னொரு இடத்துல இதே ராஜீவ்காந்தி பேசுவாரு, இந்த வழக்கினுடைய தீவிரத்தை தெரிந்து தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ஐஏ கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த வழக்கு மாநிலம் கடந்தது தொடர்பு இருக்கலாம், நாடு கடந்து தொடர்பு இருக்கலாம், இந்த ஜமீஷா முபீன் பொறுத்த வரைக்கும் ISIS உடன் தொடர்பில் இருந்தான் என்று சொல்லி என்ஐஏ சொல்லுது. அதனால இது பயங்கர சதி திட்டத்துடன் அரங்கேற்றி இருக்கலாம். ஆகையினால அதனுடைய தீவிரம் அறிந்து முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைக்கு பிறகு வழக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ற ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி? ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை ஒப்படைக்கின்ற பொழுது என்ன தீவிரமான வழக்கு தெரியுமா, அதனால தான் சீக்கிரமா ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்ற இந்த மனுஷன் பர்டிகுலரா நீங்க இந்த வழக்கு தொடர்பாக என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா ஒன்னும் விசாரணையில ஒன்னும் வெளியே வரலைங்க அப்படின்னு சொல்வது ஒருதலைப்பட்சமான கருத்தா தெரியல. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, முழுமையா இது அறிவாலை அறிக்கையா இல்ல காவல்துறை அறிக்கையா என்று தொடங்கி, ரெண்டாவது நான் கர்நாடகாவில் வேலை பார்த்தேன்தான் இல்லேன்னு சொல்லல, ஆனால் கர்நாடகாவில் போய் கேளுங்க தமிழுடைய பெருமையை அந்த அளவுக்கு நிலைநாட்டி விட்டு வந்திருக்கின்றேன் என்று. நான் மீண்டும் காக்கி சட்டை போடக்கூடாதுன்னு இருக்கிறேன், போட்டா அதுக்கப்புறம் தெரியும். இந்த ராஜீவ்காந்தி பொறுத்த வரைக்கும் இந்த ஜமீஷா மொபின் தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து வந்த அறிக்கையில சொல்லவே இல்ல, எந்த இடத்துல சொல்லிருக்குது? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 1000 அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம், ஆனால் எந்த அறிக்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிட மாட்டாரு. வெறுமனே அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டு, இதுல குடும்ப கேவலமான அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுறாரு கண்டி. ஆனால் அண்ணாமலையுடைய 10 பக்க அறிக்கையில ஜமீஷா முபீன் அவர்களுடைய படத்தை போட்டு 8வது இடத்துல அவருடைய பெயரை உளவுத்துறையானது தமிழக அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருக்குது என்பதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 93 பேரை உளவுத்துறையானது கண்காணிக்க சொல்லியிருக்கு. அதில் 89வது இடத்துல ஜமீஷா முபீன் இருக்கின்றான். அதுலேயும் ஒரு பத்திரிகை செய்தி ஆதாரமாக காட்டி இவனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், இவன் ISIS-உடன் தொடர்பில் இருந்திருக்கிறான், தயவு செய்து இவனை கண்காணிங்க அப்படின்னு வந்து உளவுத்துறை அறிக்கை அனுப்பியிருக்கு. ஆனா திமுக என்ன சொல்லிருக்கு கேட்டீங்கன்னா,
எங்களுக்கு உளவுத்துறை அறிக்கையே வந்து 21ஆம் தேதி தான் கிடைச்சது, 18ஆம் தேதி உளவுத்துறை அறிக்கை தந்தது, 21ஆம் தேதி தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21ஆம் தேதி அறிக்கை கிடைச்சா உடனடியாக எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கும் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? 21ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த அறிக்கையை பார்த்துட்டு யாரை யாரையெல்லாம் கண்காணிக்க வேண்டும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. 18ஆம் தேதி வந்தா என்ன, 21ஆம் தேதி வந்தா என்ன? ஸோ எப்போ வந்தாலும் கண்காணிக்கின்ற வேலையை தீவிரப்படுத்தியிருக்கலாமா இல்லையா? ஆனால் தீவிரப்படுத்தலை. அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ஒரு அறிக்கை அனுப்புதுன்னா அது உதயநிதி படத்தினுடைய திரைக்கதை வசனத்தினுடைய அறிக்கையெல்லாம் கிடையாது, தூக்கி அப்படியே குப்பையில் போட்டு போகிறதுக்கு. வருகின்ற அறிக்கையை ஜாக்கிரதையாக படிக்கணும், உண்மை என்ன இருக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தமிழக அரசாங்கமானது 21ஆம் தேதி தான் அறிக்கை வந்ததுன்னு சொல்லுது, ஆனால் அதற்கு முன்பாகவே எங்கிட்ட அறிக்கை கிடைத்ததுக்கான ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது, அந்த அறிக்கை எப்படி ராஜீவ்காந்திக்கு கிடைச்சது? ஒருவேளை திமுக அரசாங்கம் தந்ததா இல்லை காவல்துறை தந்ததா? ரகசிய அறிக்கை ராஜீவ்காந்தி கிட்ட எப்படி கிடைச்சது? திமுக செய்தி தொடர்பாளர் கிட்ட எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தது? ஸோ நான் எப்பவுமே வந்து காவல்துறை சுதந்திரமா கிடையாது, திமுக வந்து ஆட்டி படைக்கிறது, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போன்று காவல்துறை இருக்கவங்க ரெண்டு பேர் செயல்படுறாங்க அப்படின்னு வந்து நம் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கின்றாராம். அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் ராஜீவ்காந்தி கையில வந்து உளவுத்துறை போட்டு கிடைச்சிருக்கிறது. ரெண்டாவது, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு மதசாயத்தை பூச பார்க்கின்றார். டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இருக்கின்றார் இல்லையா, அவர் மத தொடர்பாக மத பின்புலத்தில் தான் இயங்குகின்றார் என்று அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருப்பார். ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் எங்கே? அண்ணாமலை கூட தான் காவல்துறை அதிகாரியாக இருந்தார், அவர் படிச்சிட்டதுனால ஐபிஎஸ் செய்தி பாஸ் பண்ணதுனால பெரிய மேதாவி என்று நினைச்சு கொள்ள வேண்டாம், தன்னை விட சிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் காவல்துறை மீது வந்து பார்த்தீங்கன்னா சாதி மத ரீதியாக வந்து அடையாளப்படுத்துறாரு. தொடர்ந்து கோவையில் சிலிண்டர் வெடி விபத்து நடந்தது. ஸோ அந்த வெடி விபத்து நடந்த உடனே அந்த இடத்துல உடனடியாக போய் பார்த்த காவல்துறை வந்து என்ன ஜாதின்னு பார்த்துச்சா, என்ன மதம்னு பார்த்துச்சா, ஏன் மதவெறி பிடிச்சு அழுகிறாரு அண்ணாமலை? அவர் அண்ணாமலை அறிக்கையை படிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன்னா அண்ணாமலை ஜமுஷா முபீன் அவர்களுடைய புகைப்படத்தையும் அவர் எத்தனையாவது இடத்துல வந்து உளவுத்துறையானது சுட்டி காட்டிருக்கு என்பதை பற்றியும் தெளிவுபடுத்துறாரு. ஆனால் அதை பற்றி ராஜீவ்காந்தி அவர்கள் பொது வழியில் பேசவே இல்லை. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கையில் கேட்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து இது பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லி இந்த பிரிவின் கீழாக வழக்கு தொடுத்திருக்கீங்களா இல்லையா என்று கேட்ட பிறகுதான் கோவையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஊப்பா சட்டத்தில் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே அறிவாலய ஊடகமானது பல முறை செய்தி சொல்லும், எங்களுடைய சமூக வலைதளத்தில் யாராவது ஒரு எங்கால் கருத்து பதிவிட்டு விட்டால் அவங்கள எத்தனை பிரிவின் கீழாக வழக்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கெல்லாம் வரிசையாக சொல்லும். ஆனால் திமுக அரசாங்கமானது ஏயா இப்போ ஏற்பட்ட பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த பயங்கரவாதிகள் மீதும் அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் எந்தெந்த பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆதாரத்தை முன் வச்சிருப்பாரு. நீங்க அறிக்கை வெளியிட்டு இருந்தீங்க, அந்த அறிக்கையில கூட இந்த கோவை சிலிண்டர் வெடி விபத்து என்று தான் போட்டிருக்கீங்களே கண்டு, அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லல. ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிருக்கின்றார் என்று எல்லோரும் வந்து பேசுறீங்க. ஆளுநர் வந்து உண்மையை பேசுவதற்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டப்பூர்வமாக அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆதாரத்தை அழித்திருக்கின்றார்கள் என்று பேசியிருக்காங்க. ஸோ 4 நாளுக்கு என்ன கால தாமதம் என்பதை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆளுநரை கொலக்காரன்னு சொல்லியிருக்கிறான் உங்களுடைய சமூக வலைதளத்தில் பயணிக்கிறவன், அவனையும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஆளுநருக்கும் பதிலளிக்க மாட்டேங்க, ஆளுநர் அவதூறு பேசுகிறாரு, பதிவை ராஜினாமா பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு உங்கள் ஊடகமும் நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிகளும் பேசுது, இது என்ன நியாயம்? இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ISIS பயங்கரவாதியை வந்து தமிழக காவல்துறையானது கைது பண்ணியிருக்குதான். ஸோ அப்பொழுதே வந்து நீங்கள் அலர்ட் ஆகிருக்கணுமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு காட்டுறாரு. நீங்கள் தான் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த பகுதிக்கு வந்து உளவுத்துறை கண்காணிப்பாளரையே போடலையே, ஸோ அதிகாரி இல்லாமல் எப்படி நீங்கள் கண்காணிக்க முடியும்? ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு பிறகுதானே நீங்கள் நியமிச்சிங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் உளவுத்துறை ஐஜியாகவோ DIG யாருமே இல்லாத போது யாரை வைத்து தான் கண்காணிப்பது? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சமரசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார். கடைசியில் ராஜீவ்காந்தி என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா,
அடா, இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தமிழகத்தில் பல பகுதிகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதி ஆகி போயிடுச்சு. இப்படி சென்சிட்டிவான பகுதி ஆனதை வந்து அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி வெடிவிபத்து நடந்த பிறகு ரெண்டு மதக்காரர்களையும் கூப்பிட்டு, ஏப்பா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குது, நீங்கள் காவல்துறை நடவடிக்கையில் எதுவும் தடையாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கலாமே இல்லையா? ஆனால் அதை அண்ணாமலை ஏன் செய்யலை? அதோடு போச்சுன்னா அண்ணாமலை மீது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டு வைப்பதாக நினச்சிக்கிட்டு இவர் தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிட்டாரு. இந்த ராஜீவ்காந்தி எப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் தொழில் முதலீடுகள் வந்து குவிந்து போய் கிடக்கிறதான். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தொழில் முதலீடுகள் அத்தனையும் வந்து பெங்களூர்லேருந்து கோவைக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டுச்சான். ஸோ சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் வந்து தொழில்துறையில் வேகமாக வளர்ந்துட்டு வருது. ப்ரோ கனடிக்கா என்று சொன்ன அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது பெங்களூர்லேருந்து எல்லா தொழிலும் இங்கே வந்துடுது, அங்கே தொழில் முதலீடு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கோயம்புத்தூரில் பயங்கர குண்டுவெடிப்பு அது இதுன்னு சொல்லி பதட்ட பதட்டி இங்கே யாரும் தொழில் செய்வதற்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பெங்களூருக்கு அனுப்புகிறாரு. என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுக்கு கூட ஒரு ஆதாரம் வச்சு சொன்னால் பரவாயில்ல. ஏன்னா அண்ணாமலை கிட்ட ஆதாரத்தை கேட்கின்ற நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் இவர் பேசுகின்ற பொழுது ஆதாரத்தை வெளியிட்டு பேசணும். ஸோ தமிழக மக்கள் எப்படி பேசினா பாஜகவை வெறுப்பாங்களோ, எப்படி பேசினா அண்ணாமலையுடைய பிம்பம் உடையமோ, ஊடகவியலாளர்கிட்ட எப்படி நடந்து கொண்டா அண்ணாமலையுடைய பேச்சை ஒலிபரப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி திட்டமிட்டு வந்து பேசினாரை கண்டு அண்ணாமலையுடைய பத்து பக்க அறிக்கைக்கு கடைசி வரைக்கும் ராஜீவ்காந்தி கிட்ட பதிலே கிடையாது. அண்ணாமலை அடுத்த ஆதாரத்தை இன்னைக்கு பிரஸ் மீட்டில் வெளியிடுவார் என்று நாம் நினைக்கலாம். ஏன்னா திமுக மட்டும் பொதுவெளியில் வந்து பேசலை, காவல்துறையும் பேச ஆரம்பிச்சிடுச்சு, செயலில் செய்ய வேண்டியவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளும் வந்து ஆளுநர் முதற்கொண்டு அண்ணாமலை வரைக்கும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கின்ற கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து யோகி சிகாமணி மாதிரி ஆளுநரை பற்றி பேசுகிறாரு. ஆளுநர் வந்து ஏதோ ஆதாரத்தை அழித்து விட்டாங்க அப்படின்னு பேசினாராம். ஏங்க நான்கு நாள் காலதாமதம் ஆனது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாராம். ஆளுநர் வந்து பதிவு ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் பண்ண சொல்லுங்க, மத்திய அரசாங்கமானது ஆளுநரை தவறாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு நம்ம கே எஸ் அழகிரி. ஆளுநரை வைத்து ஆட்சியை கலைச்சவங்க இவங்க. ஸோ இவங்க ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கின்றாருங்கன்னா எவ்வளோ கேவலமானதா இல்லை, எவ்வளோ கேலி கூத்தா இல்லை. ஸோ அதனால ஒட்டுமொத்த திமுக எக்கோ சிஸ்டமும் களத்தில் இறங்கி அண்ணாமலைக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவையெல்லாம் தூள் தூளாக உடைக்க வேண்டும் என்றால் வெறும் அறிக்கை மட்டும் பத்தாது, களத்தில் இறங்கி அண்ணாமலை அவர்கள் விளக்கணும். அப்படி விளக்குகின்ற பொழுது தான் காவல்துறையும் இன்னும் செயல்பாடுகளை வேகப்படுத்தும், இரண்டாவது தமிழக மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவடைவாங்க என்பது நம்முடைய கருத்தா இருக்குது. சரி நண்பர்களே, கையில எந்த குறிப்பும் வச்சில்லாம நான் பேசியிருக்கேன். நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் 26 நிமிடங்களுக்கு மேலாக பேட்டி அளித்திருக்கின்றார். நம்ம அண்ணாமலை அவர்களும் ஒரு 10 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் என்னால் பேச முடியாது. அப்படி பேசினா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல போகும். ஏதாவது விடுபட்டு இருந்தா இதை பேசியிருக்கலாமே என்று நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக 2வது வீடியோவை நம்ம போடுவோம். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.